நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 தொடக்கம் 38. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை. இன்று கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உலகிலே எந்த ஒரு மனிதருக்கும் நிகழாத அவருடைய பிறப்பின் முன்னறிவிப்பு இயேசுவுக்கு மட்டுமே நடைபெறுகின்றது. அதாவது அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. இந்த முன்னறிவிப்பில் நடைபெறுகின்ற இன்னும் ஒரு புதுமை என்னவென்றால், ஒரு கன்னிப்பெண் கருவுற்று இயேசுவை பெற்றெடுப்பார் என்பதே. கன்னி எவ்வாறு கருத்தாங்குவது? இதை மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. அது ஆண்டவரின் செயல், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எதற்காக ஒரு கன்னிப்பெண் கருவுற்று இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும்? இந்த வரலாற்று நிகழ்வை ஒரு முன்னடையாளமாக எசாயா இறைவாக்கினர் இன்றைய 1 வாசகத்தில் தருகின்றார். அன்றைய இஸ்ரேல் அரசு எதிர்கொண்ட போர் அச்சத்துக்கு விடையாகவே இவ்வடையாளம் அருளப்படுகின்றது. இந்த அடையாளத்துக்கு முதல் மொழிவு தொடக்க நூலில் இடம்பெறுகின்றது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். தொடக்க நூல் 3:15. ஆக கன்னிப்பெண் கருத்தாங்கி ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்பது போர்களுக்கு விடையாக அமைகிறது. இந்த போர் வெறும் மனிதர்களிடையே நடைபெறுவது அல்ல, மாறாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர், உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போர், கடவுளுக்கும் பேய்களுக்கும் இடையிலான போர். இந்த போரிலே வெற்றி பெற கன்னிப்பெண் என்று சொல்லப்படுகின்ற அன்னை மரியாவையும் அவர் பெற்றெடுக்கின்ற இயேசுவையும் பற்றி கொள்ள வேண்டும். அவர்களே இப்போரின் வெற்றிக்கு காலாக அமைவார்கள். இந்த உண்மை 1917 ஆண்டு பச்சிமா பதியிலே தன் காட்சியில் அன்னை வெளிப்படுத்துகின்றார். ரஷ்யாவை தன் மாசில்லா இதயத்துக்கு அர்ப்பணிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றாள். ஆனால் அது உடனடியாக நடைபெறவில்லை. 100 ஆண்டுகளை கடந்தும் இன்றுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ரஷ்ய உக்ரைன் போரின்
ஆபத்தை உணர்ந்து நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரஷ்யாவையும் உக்ரைன் நாட்டையும் மரியன்னையின் மாசில்லா இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்க இருக்கின்றார். அதற்காக சிறப்பாக இன்றைய நாளிலே மன்றாடுவதோடு தீமையுடனான எமது போராட்டத்திலும் அன்னை மரியின் பாதங்களை பற்றி பிடித்து நிற்பதன் மூலமே வெற்றி பெற முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்ளுவோம். செபம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆமென்.